ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க உதய். இது டாபிக் உலகையே கொஞ்சம் தட்டி தடு மாற செய்யும் ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப சில விஷயங்கள் தான் நினைக்கும். ஒருவேளை உலக போர் வந்தா உலகமே அதை பத்தி கவனிக்கும். அது மாதிரிதான் உலகம் முழுவதும் அங்கேயும் இங்கேயுமா இருக்கிற தமிழ் மக்கள் கவனத்தை மிகுந்த அளவுக்கு ஈர்க்கும் ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா விடுதலை புலிகை இயக்கம் திரும்பவும். அது பத்தின பேச்சு அப்பப்ப எழுத, அதற்கான காரணம் இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ரெண்டு விஷயம் இந்த வாரத்துல நடந்த ரெண்டு விஷயம் அதற்கான கவனத்தை கொண்டு வந்திருக்கு. கோரிக்கை புகழ் சூசா வின் லேட்டஸ்ட் விக்டம், விடுதலை புலிகள் இயக்கம் தீவிரவாத இயக்கம் இல்லைன்னு சுவிஸ் நீதிமன்றம் சொல்லிட்டு வந்தோம். இந்த ரெண்டு விஷயம் இது மட்டும் இல்லாம பேரறிவாளனோட தாயாரே அவரை கருணை கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதும் கொஞ்சம் மனசை உழுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாத்தையும் செய்தி பார்க்கும்போது ஒவ்வொரு புள்ளிகளை நினைச்சு பார்க்கும்போது என்ன நடக்க போகுது, என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிறக்கிற மாதிரி இல்லை எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அந்த வீடியோவில் சொல்ல போறேன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சூசாமி சொல்லியிருக்கிற அந்த முக்கியமான குற்றவாளி யாரு, அவருக்கு இத்தாலியில யாரு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, அந்த அங்க விடுதலை புலிகள் இயக்கம் திரும்ப வருதுன்னு சொல்லி ஆதாயம் தேடுறது யாரு, விடுதலை புலிகள் இயக்கம் தீவிரவாத இயக்கம் இல்லைன்னு சுவிஸ் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது நம்மள பலருக்கு சாதாரணமாக ஒரு விஷயம், ஆனா இது நிறைய விஷயங்களை திருப்பி பார்க்க வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் சூலையில விடுதலை புலிகள் மீதான தடையை ஐரோப்பிய யூனியன் வந்து நீக்கியிருக்கு. இது வந்து 2009 அந்த போராட்டத்துக்கு அப்புறமா, அந்த போருக்கு அப்புறமா விடுதலை புலிகள் இயக்கம் பெருசா எதுவும் பண்ணல, அந்த மாதிரி அது வந்து செயல்ல இல்லை, அதனால அந்த அமைப்பு வந்து தப்பு பண்ணல, அதுக்கு அப்படி தப்பா பண்ணியிருக்கான ஆதாரங்கள் வந்து இல்லை, 2009 அப்புறம் அந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல உள்ள தடைகளை வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து நீக்கிடுச்சு. அந்த விடுதலை புலிகளுக்கு எடுத்து வச்சு இல்லை விடுதலை புலிகள் வந்து தீவிரவாத இயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில தமிழர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி இப்ப சுவிஸ் வங்கி சுவிஸ் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அவங்க தீவிரவாதிகள் இல்லைன்னு உலகத்துக்கு திரும்ப ஒரு முறை அறிவிப்பு வந்திருக்கு. உண்மையிலேயே தமிழ் உணர்வுள்ள மக்களுக்கு இது சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்தியாவுல ராஜீவ்காந்தி கொலை வழக்குல முக்கிய குற்றவாளிகள்னு குற்றம் தடுத்திருக்காங்க. கருணை மனுவை நம்மளோட குடியரசுத் தலைவர் வந்து நிராகரிச்சிருக்காரு. இது வழக்கம் போல ஆளும் தரப்புக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்துருக்கும். அதாவது இந்த சூசாமி போன்றவர்கள், அதாவது சூசா போன்றவர்களுக்கு இது வந்து மகிழ்ச்சி தரப்படியே எதிர்ப்பா இருக்கும். நம்ம எதிர்பார்த்தபடியே அடுத்த சில மணி நேரங்கள்லயே சிம்மன்களுக்குள்ளாகவே சூசா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காரு, குறுக்கி புகழ் சூசா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல இதை வரவேற்பு தெரிவிச்சு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிற அந்த இத்தாலியில பதுங்கி இருக்கிற முக்கிய குற்றவாளி யாருன்னு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் தெளிவா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 வருஷம் தொடங்கின ஈழப்போர் அப்படிங்கிறது 2009 முடிவுக்கு வந்தா சொல்றாங்க. பிரபாகரனை கொண்டதுக்கு அப்புறமா, பிரபாகரனோட தளபதிகளை கொண்டதுக்கு அப்புறமா அந்த போர் முடிவுக்கு வந்ததா வந்து இலங்கை அறிவிச்சிச்சு. 2009 பிரபாகரனை சுட்டுக் கொள்றாங்க, பிரபாகரனோட குடும்பத்தையும் அழிக்கிறாங்க, அவங்களோட உடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாடிகளை வந்து காமிக்கிறாங்க, உலகத்துக்கு வந்து காமிக்கிறாங்க இலங்கை அரசாங்கம். 2016
கொட்டு அம்மனை தேடும் குற்றவாளியாக இந்தர் போல் அறிவிக்கிறது. 2017 ஐரோப்பிய யூனியன் விடுதலை புலிகள் மீதான இயக்கத்துக்கு தடையை விளக்கு. 2018 வந்து இப்ப சுவிஸ் நீதிமன்றம், சுவிஸ் நீதிமன்றம் இப்படிப்பட்ட சூழல்ல பொறுக்கி புகழ் சூசா அப்படிங்கிறது வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சது இல்லைன்னா இது வந்து பாராட்டினது அப்படின்னு கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அதே ட்வீட்ல கீழே இதுக்கு ராஜீவ்காந்தி கொலைக்கு முக்கிய குற்றவாளி, அந்த காரணமான முக்கிய குற்றவாளி வந்து இத்தாலியில யாரிடத்திய தஞ்சம் இருக்காரு, அந்த அங்க வந்து வாழ்ந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டை முடிச்சிருக்காரு. முக்கியமா இந்த சூசா மேல ஏற்கனவே நிறைய சர்ச்சைகள் இருக்கு. முக்கியமா இந்த இந்திய பிரதமர், இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொன்ன, அப்ப அந்த கொன்னவங்களை, அந்த கொலைக்கான சதி திட்டம் தீட்டவங்களை சூசா வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த வழக்குகளை வந்து முக்கியமான சில ஆதாரங்களும், நிறைய பணம், நிறைய காசு வந்து கோடிக்கணக்கான பணங்கள் வந்து பரிமாறிச்சு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேச்சுக்கள் இருக்கு. தமிழர்கள் மீதான குடியரசுத் தலைவரோட கருணை மனு நிராகரிப்பை பாராட்டி வரவேற்று திட்டு இருக்க நம்ம சோசா. அது கூடவே இந்த இத்தாலியில இருக்கிற மேட்டர் சொல்லியிருக்காரு. இத்தாலியில யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம தமிழ் உணர்வாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது பொட்டு அம்மா அப்படின்னு. அப்படி அவர் சொன்னது பொட்டு அம்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசி வராங்க. பொட்டு அம்மான் பத்தி நீங்க ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபாகரனோட முக்கிய தளபதியா இருந்தவரு, நண்பரா இருந்தவரு பொட்டாம். உளவுப்படைக்கு, உளவுப்படை பிரிவுக்கு வந்து தலைவராக இருந்தாரு. 2009 நடந்த போர்ல உச்சகட்ட சண்டையில கொல்லப்பட்டதா பிரபாகரன் உடலை காமிச்ச இலங்கை அரசாங்கம் கூட பொட்டு அம்மனோட உடலை வந்து காமிக்கல. மீடியா கிட்ட அவங்க காமிக்கவே இல்லை, அவங்க இறந்துட்டாங்கன்ற நியூஸ் மட்டும்தான் அறிவிச்சாங்க. அவர் இறந்துட்டாரு ஏன் உடலை காமிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு இலங்கை அரசாங்கம் சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னா, போர் உச்சகட்டத்தில் நடைபெறும் போது பொட்டு அம்மானே தன்னோட உடல்ல பாம் கட்டி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அதனால உடல் சிதைஞ்சிச்சு, அந்த உடல் வந்து காமிக்க முடியல அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கு. இத பல தலைவர்கள் நம்பல, இதுதான் இலங்கை அரசாங்கத்தோட பதிலாயிருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சு தமிழ் மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கிற இலங்கை அரசு பல நாடுகளை நம்ப வச்சுச்சு. உலக நாடுகள் கவனத்துக்கு சில வேலைகள் செஞ்சு காமிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் தான் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு கருத்தை வெளியிடுறாரு. பிரபாகரனையும் பொட்டு அம்மனையும் மக்கள் தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி, பிரபாகரனையும் பொட்டு அம்மனையும் மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு அரசாங்கத்தோட அமைச்சரே சொல்றாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? அப்ப தேட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவரு சாகல, உருடிதான் இருக்காங்க அப்படின்னு அரசாங்கமே ஒத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி இங்க பல தலைவர்கள் வந்து அதுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊர்ல கூட சில தலைவர்கள் வந்து நான் பிரபாகரன் கிட்ட இருந்து எனக்கு கடிதம் வந்துச்சு, பொட்டு அம்மா கிட்ட எனக்கு கடிதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிலாம் கொடுத்ததா நம்ம வந்து கேள்விப்படுறோம். அவரோட சில புகைப்படங்களை வந்து சிலர் வெளியிட்டதாகவும், அந்த புகைப்படங்கள் வந்து பழைய முன்னாடியே ஏற்கப்பட்ட, அதாவது 2009 முன்னாடி ஏற்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படின்னும் பேச்சுக்கள் இருக்கு. அதே வகையில் வந்து இலங்கை வந்து அவங்க வந்து செத்துட்டாங்க, குற்றமானும் சரி பிரபாகரன் சரி அவங்க போயிருந்தும் சரி தளபதிகள் எல்லாத்தையுமே கொண்டாச்சு அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் திரும்ப திரும்ப அழைச்சி சொல்லிச்சு. ஆனா கொஞ்ச நாள் இன்னொரு செய்தி வருது, அதாவது இன்டர்போல் அப்படிங்கிறது. இன்டர்போல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பன்னாட்டு காவல் நிலையம், உலகம் உள்ள இருக்கிற காவல் நிலையம் வந்து அவங்களோட இணையத்துல வந்து தேடப்படும் குற்றவாளி வாண்டட் கிரிமினல் அப்படின்னு வந்து பொட்டாமனோட பேர் இருந்ததா அப்பவும் ஒரு நியூஸ் வந்துச்சு. இது மாதிரியே இந்திய அரசின் புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிற சிபிஐ உட்பட நிறைய அமைப்புகள் தான் இருக்கு இல்லையா, உளவுத்துறை அமைப்புகள் வந்து எதுவுமே வந்து பொட்டு அம்மான் இருந்ததா ஏத்துக்கல. சிபிஐயும் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இரண்டாவது குற்றவாளி இருக்கிற பொட்டு அம்மான் அந்த இருந்ததா நம்பல அப்படின்னு சொல்லி தகவல்கள் இருக்கு. பொட்டு அம்மா எப்படி தப்பிச்சாரு? ஒரு சிலர் பொட்டு அம்மான் தப்பிச்சிட்டாரு, ஒரு உலக நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டுல இருக்காரு. இப்ப கூட சுதந்திரம் சொல்றது போல பொட்டு அம்மானை பத்தி தான் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சோசா யாரை பத்தி சொல்றாருன்னு அவரே வாயை திறந்து சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். பொட்டு அம்மான் உயிரோட இருக்கிறதா நம்புற சிலர் அவர் எப்படி தப்பிச்சாருன்னு கேட்கும்போது புரிவிங்கிற பேர்ல தப்பிச்சுதான் சொல்றாங்க. போர் உச்சக்கட்ட சூழல்ல நடந்துட்டு இருக்கும்போது அங்க பல குழப்பங்களை இலங்கை ராணுவம் உருவாக்கி புலிகளை பிரிச்சுட்டாங்க. அப்புறம் கடைசியா ஒண்ணு சாகணும் அப்படி இல்லைன்னா தப்பிச்சு போர்பட வாய்ப்பே இல்லை, எதிர்த்து தாக்க வழியே இல்லைன்னு முடிவான பிறகு வேற வழி இல்லாம தமிழர்கள் வாழ்ந்த ஒரு ஊர்ல அவரது பகுதியில வந்து ஒரு ஆறுமாடி கட்டிடம், அங்க இருந்து ஒரு நியூஸ் வருது அங்க வந்து பொட்டு அம்மான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு.
இதே நியூஸ் வந்து இங்கே ராணுவம் வர்றது போட்டாமனுக்கு தெரிஞ்சிருக்கலாமா, அதனால போட்டாமன் தப்பிச்சிட்டாரு. ராணுவம் வர்றதுக்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக தான் வந்து அவர் தப்பிச்சு போனதாகவும் சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து விகடன் நாளிதழில் வந்த ஒரு தொகுப்பு. பொட்டு அம்மான உயிரோடு இருக்காரோ இல்லையோ, பொட்டு அம்மான் உயிரோடு இருக்காரோ இல்லையோ, அவர் திரும்பி வர்றாரோ இல்லை பிள்ளைகள் திரும்ப ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ, அது வந்து நம்மளோட கவலை இல்லை. மீண்டும் ஒரு மக்கள் போராட்டத்தை ரஜினி சொல்ற மாதிரி போராட்டமே வேண்டாம், நாடு சுடுகாட வாயிரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா மீண்டும் ஒரு மக்கள் போராட்டம், மக்கள் போராட்டம் உயிரை பணையம் வச்சு நடத்துகிற போராட்டம் அப்படிங்கிறது இலங்கைக்கும் சரி இந்த உலக நாடுகள்ல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. முக்கியமா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இலங்கை தமிழர்கள் வந்து பாதுகாப்பா இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கை முன்னேறிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தல் வர வரைக்கும் இலங்கை மக்களை பத்தி ஒரு வாய் ஒரு அறிக்கை கூட வர மாட்டாங்க. நம்மளாச்சும் பேசுவோம். நன்றி.